பிரச்சனையிலிருந்து நான் வெளிவரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலம்தான். ஏன்னா 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சம் பெறுகின்ற காலம். ராகுவோட வீட்டில் நம்மளுக்கு அந்த மேஷத்தில் அந்த மீனம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் அமர்ந்திருக்காரு. மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு என்று தான் சொல்லணும். பகை பெற்றாலும் அவர் வெற்றி தருவார் சாமி. குரு பார்க்க கோடி நன்மை என்று தான் சொல்லியிருக்காங்க. நான் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிறேன், விடுங்க, எல்லா கடனும் என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் குடும்பத்தை காப்பாற்றி உங்களுக்கு முன்னெடுத்து வரேன், நீங்கள் பயப்படாதீங்க. அந்த தன்னம்பிக்கை இருக்குது பாருங்கள் அவங்ககிட்ட, இன்னும் அதிகரிக்கும், இதை விட அதிகரிக்க போகுது பாருங்கள் உங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்களை அவங்க வேறு லெவலில். இந்த மாதம் சுய வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களாகட்டும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் தரும். பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆலய தரிசனங்கள். நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, ஐயா, இந்த மாதம் 1/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் துளாராசிக்கு இனிமேல் மேன்மை தரக்கூடிய காலம்தான். சின்ன சின்ன உடல் உபாதைகள் போன மாதம் ஏற்பட்டிருக்கும். செவ்வாயால் ஏற்பட்ட அந்த உச்ச பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் காணப்பட்டதால் 4ஆம் இடத்தில் உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது எல்லாருக்கும் வரக்கூடிய பொதுவான பலாபலன் தான். இருந்தாலும் அது சார்ந்த விஷயங்கள் எதுவும் நடந்தால் நம்மளுக்கும் நல்லதே நடக்கணும் தான் நினைப்பேன். மேக்சிமம் அப்படிதான் சொல்லிப்பேன். அந்த தொந்தரவுலேருந்து விலகிட்டு நாம் 10 நாளாக இருந்தோம் சாமி, வெளியே வராமல் இருந்தோம், அவை கூட நாங்கள் இப்போ வந்துட்ருப்போம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் வீடு ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க, வீடு மாட்டக்கூடிய பாக்கியம் இவை எல்லாம் செய்து விட்டு நாம் இப்போ ஃப்ரீனஸ் ஆகிட்டுருப்போம். ஏன்னா 9ஆம் தேதிக்கு அப்புறம், 9/3 தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய இடத்துக்கு நாம் மாறுறார். அவருடைய சொந்த வீட்டுக்கும் அவருடைய இடத்துக்கும் மாறுறார். சனி பகவானோட தொடர்போடு செல்வகின்ற காலமாக அமைகின்றது. கூட்டு முயற்சி, இனிமேல் கொள்கை தாராமல் இருந்து வந்த அனைவருக்கும் திரும்பி உறவினர்கள்லாம் நாம் விட்டுட்டு வெளியிருந்தாங்க பாருங்க, அவங்க கூட கூட்டு பேசுவாங்க, ஏமா என்கிட்ட பேசாத விட்டுட்டேன், ஏமா என்கிட்ட கேட்காத விட்டுட்டீங்க, ஏன்னா உதவி கேட்டால் நான் கொடுத்துருப்பேன்லவா, ஏன்பா அதுக்காக உடல் உபாதையெல்லாம் கட்டப்பட்டுருக்கேன், கஷ்டம் ஏமா பட்டிருக்கேன், தனிப்பட்ட முறையில் என்னை கேட்க வேண்டியதானே நான் கொடுத்துருப்பேனே. இனிமேல் தோழமை பெறக்கூடிய காலமாக வரப்போகிறது. ஹெல்ப் பண்ண உதவி செய்ய வருவாங்க, கவலைப்படாதீங்க. துளாராசிகாருக்கு தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலம், செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக அமையப் போகிறது. கொஞ்சம் பயம் இருந்தது, அந்த அச்சம் கூட தவிர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகின்றது. ஐயா, லோன் கேட்டேன், லோனே கிடைக்கல, செட்டில்மெண்ட் பண்ணமுல, நிறைய கடன் வாங்கிட்டுக்கிறேன் சுவாமி, அந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு லோன் கேட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிம்மதியாக ஒரு லோனோடு வாழலாம், பிரச்சனையிலேருந்து நான் வெளிவரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலம்தான். ஏன்னா 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சம் பெறுகின்ற காலம். ராகுவோட வீட்டில் நம்மளுக்கு அந்த மேஷத்தில் அந்த மீனம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் அமர்ந்திருக்காரு. மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு என்று தான் சொல்லணும். பகை பெற்றாலும் அவர் வெற்றி தருவார் சாமி. குரு பார்க்க கோடி நன்மை என்று தான் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் இருக்கும். ரொம்ப தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இத்த தன்னம்பிக்கை கொடுத்தாரல்லவா குரு பகவான், எதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலத்தை கொடுத்தாரல்லவா, அந்த தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலம். சில பேருக்கு நிறைய திடீர் திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்த போகிறார். திடீர்னு காதல் திருமணங்கள் ஏற்படக்கூடிய காலம் வருது சாமி. துளாராசிகாரக திடீர் காதல் திருமண ஏற்பாடுகள் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. திடீர்னு எப்படி இதெல்லாம் ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு திடீர் ஏற்பாடுகள், திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர்னு ஊர் சுற்றக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். ஆன்மீக பயணம் அல்லது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், ஒரு 2 மாதம் 3 மாதம் எங்கன்னா நிம்மதியாக இருந்துட்டு வரலாம், இந்த பாக்கியத்தெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறார் சுவாமி. ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் அந்த ஒரு மாதம் முழுவதும் கும்பத்திலே அமரப்போகிறார். சனி பகவான் செவ்வாய் பகவான் கூட்டு முயற்சியோடு தான் இருக்க போகிறார். அதனால் அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பார்வை திரும்பவும் பதியுது. அந்த காதல் சமன்பாடு சுக்கரன் பார்க்க அந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கும் பொழுதுலாம் அந்த காதல் சமன்பாடு அதிகரிக்கும் என்று தான் கொடுத்துருக்காங்க. உறவினரிடம் ஏற்பட்ட பகையெல்லாம் மாறப்போகுது சாமி. நம்மளை சின்னதாக ஏதோ உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருக்காங்க போல இது நினச்சிட்ருக்கலாம், அந்த உடல் உபாதைகள் கூட மாறும். இனிமேல் தொந்தரவுலாம் விலக தான் போகுது. அந்த தொந்தரவுலாம் விலகி நல்ல நிலைமைக்கு நாமும் வரதான் போகிறோம். பயப்படுற விஷயம்லாம் இல்லை சுவாமி.
பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் காணப்படவில்லை. துளாராசிகாருக்கு தொந்தரவுகள் விலகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன வருமானம் வரலை, அந்த ஒரு தொந்தரவு தான். ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் மட்டும்தான், கடன் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் சாமி, அது மட்டும் வருமானமாக தெரியலையா உங்களுக்கு? அதுவும் வருமானம்தான். என்ன நீண்ட தூரம் அடைக்க வேண்டிய கடனை பொருளை நாம் இப்போவே வாங்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. பிற்காலத்தில் அடைய வேண்டிய பாலம், அதாவது ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு கிடைக்க வேண்டிய பலாபலத்தை ஒரு முறையாக நாம் எடுத்துக்கணும். இப்போது அதுக்கு பின்னாடி கட்ட போகிறோம் கடன், அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய நம்ம காலம், வாழ்கின்ற காலம் நாளை பொழுதாவது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் அல்லவா? அந்த நாளை பொழுது நம்மளுக்கு நெடிய போ சாமி. ஒரு 9ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அந்த சனி பகவான் வீட்டிலேருந்து வெளியேறுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சூரியன் வீட்டுக்கு அவர் 13ஆம் தேதி சூரிய பகவான் இடம் பெயரும் பொழுது நம்ம ராசிக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல 6ஆம் இடத்துக்கு இடம் பெயர்கின்றார் சூரிய பகவான். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் சுவாமி உங்களுக்கு. வேலையில் இதுவரைக்கும் வேலை இழந்து வாடின்றக்கவங்க புதிய முயற்சி நம்மளுக்கு கிடைக்க போகிறது. டெஸ்ட்டு எழுதி பாஸ் பண்ணாதவங்க கூட பாஸ் பண்ணுவோம். மாணவர்கள் ஆகட்டும், துளாராசிகார் மாணவர்கள் ஆகட்டும், டெஸ்ட் எழுதிட்ட சாமி நான் பயிற்சியில் போயிட்டுருக்கேன் எனக்கு கிடைக்கல, இந்த வாய்ப்பு தேடி வருமா? கண்டிப்பாக தேடி வரும். ஒரு பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர போகிறோமா? பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளியே வர தான் போகிறோம். அது கடன் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், வேலையாகட்டும், புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. போதுங்க, நான் வேலை செஞ்சதெல்லாம் போதுங்க, ஏதோ கம்பெனிக்காக உழைச்சிட்டேன், குடும்பத்துக்காக உழைச்சிட்டு நானும் நிம்மதியாக இருக்கணும், எதனால் ஒரு பொருள் சேர்த்துக்கின்னு நான் நிம்மதியாக தனிப்பட்ட முறையில் வாழ போகிறேன். அந்த காலம் வந்து கொண்டே இருக்குது. நிம்மதி பெருமூச்சியை விடக்கூடிய காலமாக வருது சாமி, பயப்படாதீங்க. இந்த வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது பாருங்கள், அந்த இந்த மாதம் கிடைக்கும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் கிடைக்க போதுங்க. என்ன திடீர்னு இதெல்லாம் எப்படி தான் ஆச்சுனே தெரியலையே, இந்த நிகழ்வுலாம் எப்படி நடக்குதுனே தெரியலையே. இதுதான் இறைவன், நவகிரகங்கும் வேறல்ல, இறைவன் வேறல்ல. அவர் தான் நவகிரகங்கள் தான் இறைவன், இறைவன் தான் நவகிரகம். அவங்கவும் வேலை கொடுத்துருக்காங்க, அவங்க செய் சொல்லி. ராகு பகவானை ஒரு இடத்துல விட்டுருக்காங்க, குரு பகவானை ஒரு பக்கம் விட்டுருக்காங்க. எல்லாரும் நம்மைக்காக தான் செஞ்சிட்ருக்காங்க, செதுக்குறாங்க. சில செதுக்குகள் வேலைகளில் நாமளும் செதுக்கப்படுகின்றோம். அந்த செதுக்கின்ற காலங்கள் இதோ வந்து விட்டது. இப்போவே ஆல்ரெடி 99% பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு தான் ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த பிரச்சனையை முழுவதும் முடித்து விட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய காலம் வந்தது, கண்டிப்பாக வரும் சார். துளாராசிகால் ஒளிகிறக்கூடிய காலம்தான். பழுதாக இருந்து நம்ம தன்னம்பிக்கை இல்லாமல் எழுந்துட்டுருக்கோம், அதெல்லாம் மாறப்போகுது. பழுது போட்டுட்டோம், என்ன பண்ணுறது? நாமும் குடும்பத்துக்காக உழைக்கணும் அல்லவா? அந்த வெறித்தனம், குடும்ப தலைமை பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்து பாருங்கள். கடனாவது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேங்க, நான் ஏற்றுக்கிறேன், விடுங்க, என்னை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. அவங்ககிட்ட ஒரு துளாராசிகார் வீட்டில் இருந்தாவே போதும், அந்த பொறுப்புகள் அனைத்தும் டேக் அவுட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. நான் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிறேன், விடுங்க. எல்லா கடனும் என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் குடும்பத்தை காப்பாற்றி உங்களுக்கு முன்னெடுத்து வரேன், நீங்கள் பயப்படாதீங்க. அந்த தன்னம்பிக்கை இருக்குது பாருங்கள் அவங்ககிட்ட, இன்னும் அதிகரிக்கும். இதை விட அதிகரிக்க போகுது பாருங்கள். அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்களை அவங்க வேறு லெவல். அவங்க இந்த மாதம் சுய வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களுக்காகட்டும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் தரும். பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் கீழ்மட்டத்தில் போஸ்டிங்கில் இருந்தால் மேல்மட்ட போஸ்டிங்கை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிற மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்க தான் போகிறாங்க. காவலர்களாகட்டும், அதாவது முக்கியமாக போலீஸ் பொதுத்துறை நிறுவனம் என்று சொன்னால் அதை தான் அவங்கள தான் சொல்லணும். துளாராசிகாருங்க அந்த கம்பீர தோற்றம், அந்த காவல்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எனர்ஜி இல்லாதவங்க கூட இனிமேல் எனர்ஜி பெற்று நிற்க போகிறாங்க. பெரிய பொறுப்பு, பெரிய போஸ்டிங், வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம். வெளியூர் சென்று நம்ம வேலையை செய்ய போகிறோம், மாற்றம் கொடுப்பாங்க, திடீர்னு மாற்றம் கொடுத்து நீங்கள் போங்க, அந்த பக்கம் வேலை செஞ்சுருவாங்க. தொலைதூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது. தொலைதூர கண்டிப்பாக போவீங்க. ஒரு ஃப்ரீனஸ், மைண்டு ஃப்ரீனஸ் ஆகக்கூடிய காலம் வருது சாமி. திடீர்னு எப்படி இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அந்த தொந்தரவு விலகும் இனிமேல். அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவர தான் போகிறோம். ஐயா, 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால், 12ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிற, ஆன்மீக பற்று தழை தோங்க வேண்டும் சுவாமி. இறை பற்றோடு இருங்க, உங்கள் தொந்தரவுலாம் விலகிடும். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் சின்ன சின்ன உபாதைகள் தான் கொடுப்பார், அதுவும் சரியாயிடும் சாமி. தொழில் வளம் நன்றாக இருக்கும், பயப்படாதீங்க. எந்த இடத்துல போனால் வேலையே நிறுத்திட்டால் கூட பரவாயில்ல, நல்ல திரும்பி ஃபீல்டு ஒர்க் சேர்ந்தால் செய்ய போகிறீங்க, புதிய முயற்சிகளில் ஈடுபட தான் போகிறீங்க, ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட தான் போகிறோம். பயப்படுற விஷயமே இல்லை சாமி. 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 12க்கு உடையனும் அவர் தான். ஒரு 3-4 தேதிகளுக்கு அப்புறம் அவர் 7ஆம் 6ஆம் இடத்துக்கு சென்று நீச்சகதி பெற போகிறாரு.
ஒரு 13 தேதிக்கு அப்புறம் நீச்ச பங்கமும் அடைவார் புதன் பகவான். அதனால் நம்மளுக்கு அந்த தொந்தரவுலாம் கிடையாது, பயப்பட தேவையில்லை. தந்தையார் ஸ்தானம் வலுக்கணும், அவர் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். ஒரு 10 நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் அந்த உடல் உபாதைகள் கூட சரியாகக்கூடிய காலமாக தான் வருது. உங்களுடைய இதுவரைக்கும் இரவு தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த துளாராசிகார் அனைவருக்கும் இனிமேல் இரவு தூக்கம் வரக்கூடிய காலம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், விடுங்க, நாம் ஏன் கஷ்டப்படணும்? எல்லாருக்கும் சரியான ஒரு பதிலை சொல்லுவோம். சரியான ஒரு கேள்விக்கு நாம் கேட்குற மாதிரி நாம் சரியான ஒரு பதிலை சொல்லுவோம். நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நாமும் இனிமேல் வாழ கற்றுக்கணும். போதும், நாம் குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம், சின்ன ஒரு சுயநலம் நம்ம மனசில் காணப்படும். நம்மளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும் கண்டிப்பாக இருக்கும் சாமி. அந்த சேவிங்ஸ் என்றைக்கு அந்த எண்ணம் வந்ததோ அன்றைக்கே சேவிங்ஸை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். போதும், இனிமேல் சேவிங்ஸுன்னு என்பது நம்மளுக்கு போதும். இனிமேல் 10 ரூபாய் ஒரு மாதத்தில் ஒரு 500 ரூபாயாவது சேவிங்ஸ் நம்மளுக்காக வச்சுக்கணும். அந்த சேவிங்ஸ் கண்டிப்பாக இனிமேல் வரப்போகுது. சேமிப்பு கண்டிப்பாக இனிமேல் துளாராசிகாரங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக வருகின்றது. நீங்கள் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, நல்ல ஒரு மதிப்பீடோடு நீங்கள் வரப்போகிறீங்க சுவாமி. திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்து துளாராசிகார் ஒளிரக்கூடிய காலம் வந்து கொண்டு தான் இருக்குது சுவாமி. நிறைய தனவரவுலாம் கிடைக்கப் போகுது. இதுவே இந்த மாதத்தின் தொடக்கமே தெரிஞ்சுக்கலாம். இந்த 31 வரைக்கும் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவுலாம், அதுக்கப்புறம்லாம் உங்களை வேறு லெவல். நீங்கள் இந்த மாதம் கடந்த பிறகு எப்படின்னா, இந்த மார்ச் மாதம் கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை நிமிடத்திலாம் உங்களை ஆக்டிவேட்டே ஒன்றுமே பண்ண முடியாது. திகிரிமாக நிற்பீங்க, திகிரிமாக இருப்பீங்க. என்ன சாமி இப்படிலாங்கிறேன் நான்? எல்லாமே நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நடந்தவை அனைத்தும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். துளாராசிங்கள் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தாங்கண்டி, இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் அல்ல. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவையிலேருந்து சின்னதாக இருந்து 1 மாதமோ 2 மாதமோ தான், 1 மாதம்தான், 15 நாட்கள் மட்டும்தான் தொந்தரவு பண்ணும். அதுக்கப்புறம் அது கூட சரியாயிடும். வலிமையுடன் காணக்கூடிய காலமாக வருது சாமி இந்த மாதம். செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும், உறுதியாக சொல்லுவேன். செல்வங்கள் சேரப்போகுது. கடனால் தான் கூட பரவாயில்ல சாமி, அதுவும் செல்வம் தான். இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு கடன்னா கடனும் வரவு தான். அதை யார் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க? இன்றைக்கி 10 ரூபா கேட்டாவே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. அந்த கடன் தொகை கேட்டாலும் அது கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். நம்மனால் நிம்மதி பெறப்போகிறோம். இரவு தூக்கம் தன்னால் வரப்போகுது. சாப்பிடும் போது தான், நம்ம கை வைக்கும் போது தான் கடங்காரம் போது நிற்பாங்கன்னா அப்போ தொந்தரவு, பெரிய தொந்தரவு இல்லைவா? அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீக்கிட்டு நிம்மதியாக வாழ போகிறீங்க. ஒரு ஃபோன் கால்ஸ் வந்தால் கூட தொந்தரவாக போயிடும், சாப்பிட முடியாது. இனிமேல் அந்த தொந்தரவுலாம் விலக தான் போகுது சாமி. இனிமேல் நல்ல பணியை நாம் மேற்கொள்ள போகிறோம். நாமளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று வைக்க போகிறோம். அந்த சேமிப்பு கணக்கை தொடங்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். கண்டிப்பாக சேமிப்பு பண்ணி நாம் ஒரு 10 ரூபாய் சேவிங் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது அக்கௌண்ட்ஸில் சேவிங் அக்கௌண்ட் என்று சொல்கிற மாதிரி இருக்கிற வங்கியில் எதனா ஒன்றில் நம்மளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கட்டும். நாளை பிற்காலத்தில் நம்மளுக்கு எதனா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். பிரிவினைலாம் கிடையாதுங்க, விடுங்க, சும்மா மைண்டு போட்டு வச்சிக்காதீங்க. நாம் இப்படி தான் இருப்போமா, இப்படி தான் இருப்போமா கடைசி வரைக்கும் அப்படின்னு அதெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. நல்லதே நடக்கப் போகிறது. நம்ம வாழ்வில் நம்மளுக்கும் மாற்றங்கள் வரும், இறைவன் நம்மளுக்கும் கொடுக்க தான் போகிறான். நல்ல ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு முதல்ல தோன்ற போது பிரிவினிலேருந்து வெளியே வந்துட போகிறோம். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ தான் போகிறோம். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய மாதமாக, அதாவது சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய நபர்கள் ஆகட்டும், ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், தனியார் துறையாகட்டும், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, காவல்துறையாகட்டும், அரசு உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்கள் ஆகட்டும், இந்த மாதம் நிம்மதி என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நிம்மதியாக நீங்கள் இருக்க தான் போகிறீங்க. செயலாக்கங்கள் வெளியூர் சென்றாலும் செயலாக்கங்கள் அனைத்தும் வெற்றி என்று தான் சொல்லலாம். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்க போகிறோம் சாமி. நிம்மதியான ஒரு உழைப்பை கொடுக்கணும் ஐயா. உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவை இந்த நேரம். உடல் உழைப்பு இருக்குமா அந்த தொந்தரவு நோய் நொடியெலாம் கெட்டவே வரைய வராது. என்றைக்கு உடல் உழைப்பு நாம் கொடுக்கத்து நிறுத்துறோம் அன்றைக்கே வந்து சேர்த்துடலாம். மினிமம் எக்ஸசைஸ் ஆகுது துளாராசிகாருக்கும் பண்ணணும். இந்த காற்று சுவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாச பயில் எதனா பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் விலகக்கூடிய காலம் இந்த மாதம் விலகிடும் சாமி. பிரச்சனையில் இந்த சளி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோமில்ல, அடிக்கடி எனக்கு தொந்தரவு பண்ணுறது அந்த சளி பகவான் தான். இரும்பல் தொடர்ச்சியாக வந்து நேருக்கு சாமி, எனக்கு விட்டுட்டே போக மாட்டேங்குது, என்ன தெரியல, என்ன மேட்டர்னே தெரியல. அவையெல்லாம் இந்த மாதம் கழித்தவுடனே சரியாயிடும். எல்லாமே விலகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது. புதனாவட்டம் குருவாவட்டம் யாராக இருப்பினும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க. புதன் பகவான் நீச்சம் பெற்றாலும் ஒரு 10 நிமிடம் மட்டும்தான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சூரிய பகவான் வந்த பிறகு நீச்ச பங்க கண்டிப்பாக அடைஞ்சிடுவார். அவரும் ரிலீஃப் ஆகிடுவார். அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களும் விலக தான் போகிறாங்க.
நல்ல ஒரு தேர்வுகள் நம்மளுக்கு வரதான் போது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க பாருங்கள், காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒர்க்கை எழுதுறவங்கெல்லாம் இது ஒரு வெற்றி தரக்கூடிய காலம் என்று தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சுவாமி. மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கவும். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.